இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 30ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் வைகாசியுடைய 16வது நாள். அதே போல் இன்றைய தினக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை திங்கக்கிழமை. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய தினம் சர்வ அமாவாசையானது வந்திருக்கு. அதுவும் வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை இன்றைய அமாவாசையானது வந்திருக்கு. இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்பான ஒரு அமாவாசை. ஏன்னா வைகாசி மாதம் திங்கக்கிழமை இந்த அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை சோமவதி அமாவாசை என்று சொல்லப்படும். ஸோ சோமவதி அமாவாசைனா என்ன, சோமவதி அமாவாசையில் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணும் செக் பண்ணி பாருங்க. இன்றைய தினம் இந்த சோமவதி அமாவாசையை முன்னிட்டு இன்றைய இரவுக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமாவாசை தான் இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசையில் இரவுக்குள்ள என்ன செய்யணும், அப்படி நடக்கவே கூடாத விஷயத்தை வந்து நடக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை யார் இப்போ பார்த்துட்டு இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும். ஸோ விஷயம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உகந்த நாள். ஸோ அமாவாசை அன்றைக்கி இது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பல பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள். ஸோ அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் எண்ணற்ற பலன்களை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் நடத்தி காட்டுவதற்கு இந்த இரண்டு பொருளை வைத்து இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும். ஸோ நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னு இந்த பரிகாரம் வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் வந்து இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செய்யணும். ஸோ செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தேவைப்படும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எளிமையாகவே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னா விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் உப்பு. இந்த மூன்று பொருளும் தான் இன்றைய தினம் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள். இந்த மூன்று பொருளை வைத்து தான் இன்றைய தினம் நம்ம பரிகாரம் வந்து இரவுக்குள்ளே செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சோமவதி அமாவாசையில் நம்மளோட பிரச்சனைகள் கரைவதற்கு ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்துடைய வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். ஸோ அது ஒரு பரிகாரம், இது ஒரு பரிகாரம். இது வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்போம், அந்த விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும். அப்படி நடக்கவே நடக்காது இருந்த விஷயம் நடக்கிறதுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் வந்து இந்த மூணு பொருள் வைத்து தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கொம்பு. ஸோ மஞ்சள் கொம்பு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மூன்று பொருளை பயன்படுத்தி வீட்டில் இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும். சரி வாங்க, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சோமவதி அமாவாசையான இன்றைய தினம் இந்த ரெண்டு பொருள், உப்பு மஞ்சள், இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் வைத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருள் சேர்த்து வைத்து ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியம் நிச்சயமாக வந்து நடக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை காலையில் செய்தாலும் சரி, மதியம் செய்தாலும் சரி, இல்லை 3 மணி 4 மணிக்கு செய்தாலும் சரி, இல்லை மாலையில் செய்தாலும் சரி, எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரத்தை இன்றைய இரவுக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்கிறது நல்லது. ஏன்னா அமாவாசைங்கிறது இன்று இரவு வரையும் தான் இருக்கும். இந்த இரவு
வரையும் தான் சக்தி இருக்கும். அதனால் இன்றைய இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. ஸோ ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய சிறிய துணியை எடுத்துக்கோங்க. அது மஞ்சள் நிற துணியாக மட்டும்தான் இருக்கணும். மஞ்சள் துணி இல்லைன்னா மஞ்சள் துணியாக ஆக்கி மஞ்சள் துணி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சிறிய சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் இன்றைய நாள் செய்யலாம். இரவுக்குள்ளே வந்து செய்து முடித்துடணும். ஸோ உங்களுடைய வீட்டிலையே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். ஸோ சதுர வடிவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணியில் எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சள் நிற துணியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைக்கணும். ஸோ நல்லா இது தெரிஞ்சுக்கோங்க. சதுர வடிவில் இருக்கக்கூடிய சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக்கிறோம். அந்த மஞ்சள் துணியை எடுத்த பின்னாடி நம்ம கையை பிடி அளவு இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த கல்லுப்பை வந்து அந்த மஞ்சள் துணியில் எடுத்த மஞ்சள் துணியில் எடுத்து வைக்கிறோம். அந்த உப்போட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முனை உடையாத மஞ்சள் கிழங்கை எடுக்கணும். ஸோ முனை உடையாத மஞ்சள் கிழங்கு உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா மஞ்சத்தூளை வந்து உப்போட நடுவில் பயன்படுத்துங்க. ஒருவேளை முனை இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு இருந்ததுன்னா முனை இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த இரண்டு பொருளையும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து அப்படியே அந்த மஞ்சள் துணியை ஒரு சிறிய மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டிடுங்க. ஸோ கட்டின அந்த இதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீட்டு பூஜை இருக்குல்ல, அந்த வீட்டு பூஜறையில் உங்கள் வீட்டு பூஜறையில் கட்டின அந்த இதை வந்து வச்சுருங்க. ஸோ கல்லுப்பையும் மஞ்சள் கிழங்கையும் மஞ்சள் துணியில் நீங்கள் வைக்கும்போது பூஜறையில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை மனதார குலதெய்வத்தோட சொல்லுங்க. ஸோ குலதெய்வத்தோட சொல்லிவிட்டு அதற்கு பின்னாடி தீப தூப ஆராதனை அந்த மஞ்சள் இதுக்கு வந்து காமிங்க, மூட்டை போட்டு வச்சுங்களா அதுக்கு காமிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் நடப்பதற்கு ஏதாவது தடங்கள் இருந்தாலும் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ மனதார நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை செய்யுங்க. நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நீங்கள் கட்டி வச்சிடணும். ஸோ இதை அடுத்த அமாவாசை வர அப்படியே உங்கள் வீட்டு பூஜறையிலே இருக்கணும். அடுத்த அமாவாசை வரும்போது இந்த பழைய உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விட்டு மஞ்சளை வீட்டில் உள்ள பெண்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்துக்கு பூசிக்கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி இன்றைய அமாவாசையில் செய்து வச்சுட்டு அடுத்த அமாவாசை வரையும் நீங்கள் காத்திருந்து அதை பிரித்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுவும் இன்றைய அமாவாசையில் செய்கிறது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இன்றைய அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான சோமவதி அமாவாசை. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய முடியலனா ஆண்கள் கூட செய்யலாம். அமாவாசை தினத்தில் தான் இதை வந்து செய்யணும். ஸோ மறு அமாவாசை தினம் வர வரைக்கும் அதை வந்து அப்படியே பூஜையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மறு அமாவாசை வரும்போது அதை தண்ணீரில் கரைக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கு தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை வந்து இன்றைய தினம் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அந்த நடக்காத என்ற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சோமவதி அமாவாசையை முன்னிட்டு சோமவதி அமாவாசையில் இரண்டு பொருளை சேர்த்து செய்யவே நடக்காது என்ற விஷயத்தை நடக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பரிகாரம் கண்டிப்பாக வேணுங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களும் இதை வந்து பார்த்து அவங்களும் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது என்ற விஷயத்தை நடத்திடுவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல் உடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.